இந்த வாழ்க்கையை நம்மளால் யூகிக்க முடியாது. லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள். இந்த வாழ்க்கை சில நேரம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம நினச்ச விஷயங்கள் எல்லாமே நம்ம பிளான் பண்ண மாதிரி நடக்கும், ரொம்ப ஹாப்பியான விஷயங்கள் நடக்கும். ஆனால் சில நேரம் இது ரொம்பவும் மோசமாகும். நம்ம நினச்ச விஷயங்கள் எதுவுமே நடக்காது, நம்ம நினைக்காத நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிற விஷயங்கள் நடக்கும். திரும்ப திரும்ப சோகமோ கஷ்டமோ அழுகையும் உங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இது பொதுவான விஷயம். எல்லாரோட வாழ்க்கையிலையும் சந்தோஷமும் சோகமும் மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த சூழ்நிலைகள் நீங்கள் யாருங்கிறத தீர்மானிக்க போகிறதில்லை, இங்கே நீங்கள் யாருங்கிறத நீங்கள் எடுக்கிற முடிவுகள் தான் தீர்மானிக்க போகுது. ஸோ இங்கே வின்னருக்கும் லூசருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். லூசர் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள், அதாவது அந்த சூழ்நிலைகளை பொறுத்து தான் அவங்க முடிவுகளை எடுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வின்னர்ஸ் அப்படி இல்லை. இங்கே வின்னர்ஸ் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகளுக்கு அவங்க எடுத்த முடிவுகள் தான் காரணம் அப்படின்னு ஆழமாக நம்புகிறாங்க. ஸோ நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு வின்னராக இருக்க முயற்சி பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகள் எல்லாத்துக்குமே நீங்கள் எடுக்கிற முடிவுகள் தான் காரணம். என்றைக்குமே வெளியிலேருந்து உள்ளே பார்க்காதீங்க. வெளியிலேருந்து உள்ளே பார்க்கும்போது உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னு தான் தோணும், உங்ககிட்ட கண்ட்ரோலே இல்லைன்னு தோணும். ஆனால் ஒரு நிமிஷம் உங்களுக்கு உள்ளே இருந்து இந்த உலகத்தை பாருங்கள். உங்களுக்குள்ளே இருந்து இந்த உலகத்தை பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இங்கே ஃபுல் கண்ட்ரோல் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் நினச்சா எதை வேணாலும் மாற்றலாம். உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன சேஞ்ச் வருதா, அந்த சின்ன சேஞ்சிலேருந்து உங்கள் வாழ்க்கை மொத்தமாக மாறும், மொத்தமாக மாறும். ஸோ எடுக்கிற முடிவுகளை உங்களுக்குள்ளே இருந்து எடுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் தான் நாளைக்கு உங்கள் வாழ்க்கையை உருவாக்குது. ஸோ யூ ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் யுவர் லைஃப். அதை மனசில் வச்சுக்கோங்க. எடுக்கிற முடிவுகள் எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் சரி, அதை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். இந்த முடிவை நான் இன்றைக்கி எடுத்தேன் அப்படின்னா நாளைக்கு என்னோடய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இன்றைக்கி நான் படிக்கலை அப்படின்னா நாளைக்கு எக்ஸாமில் எப்படி எழுதுவேன்? இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் ஆகலை அப்படின்னா நாளைக்கு இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுவேன்? இன்றைக்கி இருந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா நாளைக்கு என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்படி எடுக்கிற சின்ன சின்ன ஒரு முடிவுகள்லையும் உங்கள் மனசுக்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. அந்த கேள்விக்கான பதில் உங்களை போட்டி போட வைக்கும். இந்த கேள்விக்கான பதில் நீங்கள் யாருங்கிறதுக்காக போராட வைக்கும். ஸோ என்றைக்குமே உள்ளேருந்து இந்த உலகத்தை பாருங்கள், உங்கள் மனசுலேருந்து இந்த உலகத்தை பாருங்கள். யூ கேன் மேக் அ சேஞ்ச். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, அவங்க தன்னோட சொந்த அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு மற்றவங்க சொல்கிற வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. டே இதுதான்டா சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னு எவனோ ஒருத்தர் சொல்லியிருப்பான், அந்த வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, அவங்க என்ன தான் ஓடி போய் அந்த வாழ்க்கையை அடைஞ்சாலும் கூட அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காது. ஏன்னா அவங்க ஓடி தேடிக்கிட்டு இருக்க வாழ்க்கைங்கிறது அவங்களுக்கானது இல்லை. இன்னொருத்தனோட வாழ்க்கை, இன்னொருத்தனோட சந்தோஷம், இன்னொருத்தரோட அடையாளம். ஸோ அந்த அடையாளத்தை தேடி நீங்கள் ஓடாதீங்க. உங்களுக்கான அடையாளத்தை நீங்கள் தேடி ஓடுங்க. அதில் தான் சந்தோஷம் இருக்குது, அதில் தான் இன்பம் இருக்குது. ஸோ என்றைக்குமே உங்களுக்காக நீங்கள் வாழ பழகிக்கோங்க. யாருக்காகவும் மற்றவங்களுக்காக வாழாதீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கானதாக இருக்கணும், அதில் தான் இருக்குது சந்தோஷம். ஸோ லைஃப் இஸ் ஆல் அபவுட் சாய்ஸஸ். அந்த சாய்ஸஸ் அந்த சிச்சுவேஷனை பொறுத்து இருக்கக்கூடாது. நீங்கள் எடுக்கிற சாய்ஸஸ் நாளைக்கு ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சு எடுக்கணும். ஸோ என்றைக்குமே நீங்கள் எடுக்கிற முடிவுகளுக்கு பவர் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த நிமிஷம் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறத பொறுத்து தான் நாளைக்கு உங்கள் வாழ்க்கை அமைய போகுது. ஸோ நீங்கள் எடுக்கிற டிசிஷன் எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெருசாக இருந்தாலும் சரி, ஆனால் அதோட இம்பாக்ட் பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஸோ கான்ஷியஸாக அந்த முடிவு எடுங்க. சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறதில்லை, இங்கே எடுக்கிற முடிவுகள் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இது முயற்சிக்கும் வெற்றிக்கும் இடையில் இருக்கிற ஓட்டம். இங்கே தோல்விங்கிற விஷயமே கிடையாது. இங்கே நீ தோக்க மாட்டேன், லேர்ன் பண்ணிப்பேன், ஒரு விஷயத்தை கற்றுப்பேன். ஸோ ஓடிக்கிட்டே இரு. இந்த வெற்றிங்கிற விஷயத்தை அடையிறத வர ஓடிக்கிட்டே இரு, முயற்சி பண்ணிக்கிட்டே இரு, கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். ஸோ முயற்சி பண்ணி போராடுங்க. உங்களால் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது, வெற்றி உங்களுக்கு தான்.